ரைட், நாங்க இதுல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு யூனிட் ஒன். இந்த வீடியோ பாக்குற நீங்க பெரும்பாலும் ஓஏல எழுதி கொண்டு ஏழுக்கு முதலாவது என்டர் ஆகுற ஆக்களா இருப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி என்றா என்னன்னு நீங்க ஆரம்பத்திலே அறிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் இங்க தெளிவா சொல்ல போறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பத்தி மட்டும்தான். ரைட், இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றது ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ கொண்டு வரும் என்றத நாங்க முதலாவது பார்த்து கொள்ளுவோம். இதுல மார்க்ஸ பொறுத்த வரைக்கும் ரெண்டு எம்சிக்யூ வரும், ரெண்டு எம்சிக்யூ வரும், ஸ்ட்ரக்சர்ல ஒரு பார்ட் வரும். ஸோ எம்சிக்யூக்கு 2 மார்க்ஸ், ஸ்ட்ரக்சர்ல ஒரு குட்டி பார்ட் வரும் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல, ஸோ அதுல 1 மார்க்ஸ். மொத்தமா உங்களுக்கு 3 மார்க்ஸுக்குரிய ஒரு பாடம் தான் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஃபைனல் பேப்பருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பெருமளவு மார்க்ஸ் வரும், அதாவது தொண்டமானாறு பேப்பர் செய்கிறார்களுக்கு யூனிட் 1, யூனிட் 2, கல்குலேஷன் 3வது யூனிட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் தொண்டமானாறு பேப்பர் இருக்கும். இதே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல செய்கிறார்களுக்கு சிலாக்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே அட்டமிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அது ஊரை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் முதலாவது டேர்ம்லையும் 2வது டேர்ம்லையும் பெருமளவுக்கு செல்வாக்கு செலுத்துறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஏனண்டா எப்ப நீங்க முதலாவது டேர்ம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க ஸ்கூல்ல கொஞ்சம் கெத் ஆகுவீங்க. அதாவது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாறுற கவனம் எல்லாமே உங்களுக்கு மேல வந்து குமியும், இல்லாட்டி நிறைய பிள்ளைகள்ற கவனமும் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க கூட மார்க்ஸ் எடுத்துட்டீங்களா, அந்த மார்க்ஸை தக்க வைக்கிறதுக்காக நிறைய படிச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நிறைய மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்க நிறைய மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்க தொடர்ந்து மேலும் மேலும் படிக்கிறதுக்கு அது வாய்ப்பா அமையும். ஓகேயா? அப்ப இது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மார்க்ஸ், ஃபைனல் எக்ஸாமுக்கும் டேர்ம் பேப்பருக்கும் உரிய மார்க்ஸ். அடுத்தது நீங்க இது படிக்கிறதுக்கு சரியான டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணணும், அதுவும் கட்டாயம் நேரடியா ஒரு வகுப்பு போகணும். யாருமே ஒன்லைன முழுசா நம்பியே இருக்கிற இல்ல, நேரடியா ஒரு வகுப்புக்கு போய் குந்திருந்து படிக்கணும். நேரடியா படிக்கிற நீங்க 1008 கிளாஸ் போறீங்க, 1 கிளாஸ் 1 டீச்சர் வழங்குற டீச்சர் நம்பி நீங்க ஒவ்வொரு நாளும் கிளாஸை கட்டடிக்காம போகணும். அதோட சேர்த்து ஒன்லைன்ல நீங்க வீடியோ எடுத்து படிக்கிறது நல்லதா இருக்கு. இல்லை நீங்க நேரடியா 2 டீச்சர்ஸ்கிட்ட போவாம சில நேரம் சிலாக்களுக்கு ஒரு டைம்ல விளங்காம இருக்கும். என்னன்னா நீங்க கிளாஸ் கட்டடிக்கிறதாலதான் உங்களுக்கு பாடம் பெரும்பாலும் விளங்காம போறது. நீங்க கிளாஸுக்கு போய் சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு பாடம் விளங்காம போவாது. சில நேரம் சிலாக்கள் போறது ஒரே கிளாஸ்ல 500 பேர் 1000 பேர் இருக்கிறது, அப்படி போனீங்க என்றாலும் உங்களுக்கு பாடம் விளங்காம நிறைய வெளி சிந்தனைகள் உங்களை வந்து புலப்புற மாதிரி இருக்கும். என்னென்னா நீங்க இங்க படிக்க போறது ஏஎல் ஃபைனல் டார்கெட் டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர். அப்ப டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர்ன்னா 2 வருஷமும் பல்ல கடிச்சிட்டு படிக்கத்தான் வரும். வேற வெளி சிந்தனைகள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய பேருக்கு வரும், நிறைய விதமா வரும். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உங்களை வந்து ஒரு காலமுமே பாதிச்சிட கூடாது. ஸோ ஒரு 100 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும். அதே கொஞ்சம் வசதியானாக்கள் நல்லா செலவழிக்க இயலுமெண்டா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற குரூப்ல குந்தி இருந்து படிங்க. ஏன்னா சில குரூப் கிளாஸ் இருக்கும் 5 பேர் 6 பேர், சிலது 10 பேர். அப்படி அந்த 10 பேருக்குள்ள இருக்கிற ஒரு குரூப் கிளாஸுக்கு போய் படிச்சீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கிளியரா விளங்கும். நிறைய டவுட்ஸ் கேட்டு படிக்கக்கூடியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய டாப் ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்தாக்கள் என்னதான் பெரிய கிளாஸ் போனாலும் உள்ளுக்குள்ள ஒரு தனிய ஒரு சின்ன கிளாஸ் வந்து வச்சுக்கொள்ளுவாங்க. யாராவது ஒரு ஆளை தனியை பிடிச்சி படிக்கிறதோ இல்லாட்டி குரூப் கிளாஸ்ல போய் படிக்கிறதோ அப்படி படிச்சுதான் அவங்க டாப் ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் உங்களுக்கு இப்ப அந்த கவலையே தேவையில்லை. ஏனென்றா அவங்களுக்கு ஒன்லைன் வந்ததோட நிறைய பேர் வீடியோ கொடுப்பாங்க. அப்ப வீடியோ இருக்கிற ஒன்லைன் கிளாஸுக்கு போங்க, இல்லாட்டி ரெக்கார்டட் வீடியோ வாங்க. நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய டீச்சர்ஸ் மார் ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்து வச்சீங்கன்னா நீங்க பர்சனலா எப்பப்போ உங்களுக்கு விளங்க இல்லையென்று தோணுதோ அப்பப்போ எல்லாம் நீங்க படிச்சு கொள்ளலாம். இல்லாட்டி எந்த யூடியூப் சேனல்லேயே உங்களுக்கு சில கன்செப்டுகள் நான் அதுல போட்டிருப்பேன். தியரி கேள்வி போட்டிருக்க மாட்டேன், தியரிஸை போட்டிருமே. அந்த தியரிஸை வேணும்னா நீங்க யூடியூபுக்குள்ளால சும்மாவே போய் பார்த்து படிச்சு கொள்ளலாம். ஓகே, அப்ப டீச்சர் செலெக்ஷன் கட்டாயம் உண்டு, ஒன்லைன்ல வச்சு கொள்ளுங்க. அடுத்தது ரெக்கார்டட் வீடியோவா வச்சு கொள்ளுங்க. ஏனென்றா அது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் மேக்சிமம் ஹெல்ப் பண்ணும். ரைட், அடுத்தது
எப்படி படிக்கிறது, எப்படி படிக்க போறீங்க, எப்படி படிக்கிறேன் என்றால் யாருமே பாடமாக்குறே இல்லை. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி தான், அட்டமிக் ஸ்ட்ரக்சர் இல்லை, முழு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாடமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. வசனம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஒரு எஸ்ஏ பேப்பருமே வராது. அப்ப எப்படி படிக்கிற, எல்லாத்தையுமே விளங்கி விளங்கி படிக்கணும். ஒரு குட்டி துண்டு படித்தாலும் அதுக்குரிய கேள்விகள் நிறைய இருக்குது. பாஸ் பேப்பர்ல இருக்குது, மாடல் பேப்பர்ல இருக்குது, நிறைய FWC பேப்பர் இருக்கு. இன்டர்நெட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி எங்களோட டெலிகிராம் சேனல்ல நிறைய FWC பேப்பர் போட்டிருப்போம், அதை நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல்ற லிங்க் இருக்கும், தேவையானவர்கள் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போங்க. இப்ப FWC பேப்பர் தான் பெரும்பாலானவர்கள் நீங்க டேர்ம் பேப்பரா செய்யறார்கள், சில ஆக்கள் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் செய்வீங்க. ஸோ FWC பேப்பரை நீங்க ட்ரை பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு முன்னால பாஸ் பேப்பர் நீங்க தெளிவா செஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர் தான் ஃபைனல் பேப்பருக்கு வரப்போகுது. ஸோ பாஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொள்ளுங்க. ரைட், உள்ளுக்குள்ள என்ன நாங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிக்க போறோம் என்றதை பார்த்தோம்னா, ஸ்டார்ட்ல நீங்க வரலாறு படிப்பீங்க. அப்ப வரலாறு படிக்கிறேன்றதுக்காக அதை வச்சு பாடமாக்குறேன் இல்ல, டால்டன் 1700 அந்த ஆண்டுகள்லாம் பாடமாக்கவே உங்களுக்கு தேவையில்லை. டால்டன் என்ன செஞ்சாரு, டால்டன்ற அணு கொள்கை, டால்டன்ற மாதிரி என்ன மாதிரி இருவோம்னா கோல்ஃப் பந்து மாதிரி இரு, அப்படி முக்கியமான விஷயம் அதை மட்டும்தான் நீங்க படிக்கணும். அந்த முக்கியமான விஷயம் என்ன என்றது உங்களுக்கு தெரியணும்ண்டா நீங்க பாஸ் பேப்பர் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு 2011 இருந்து செஞ்சா கூட உங்களுக்கு என்ன படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வந்துடும். நீங்க இப்பதானே ஆரம்பம், ஸோ 2000 இருந்து கேள்விகளை செஞ்சு அதுக்கு முன்னால போவாதீங்க. ஏண்டா அதெல்லாம் ஓவர் ஓல்டான கெமிஸ்ட்ரி. 2000 இருந்து பாஸ் பேப்பரை செஞ்சு அதே போல நீங்க பிளாங்க ஈக்குவேஷன் படிப்பீங்க, E7H3O2, அதுக்குரிய கேள்விகள் செய்யணும் எல்லாமே. நான் கொஞ்சம் படிக்கிற இதை விட்டுருக்கிறேன், ஒன்று ரெண்டு தான் இதுல சுட்டி காட்டுறேன். என்ன மெயினா ஃபைனல் எக்ஸாமுக்கு வர்றது. ஸோ கேள்விகளை செஞ்சு, கேள்விகளை செஞ்சு. அடுத்தது குவாண்டம் நம்பர்ஸ் என்று படிப்பீங்க, விலங்குங்க பாடமாக்காதீங்க, கேள்விகளை செஞ்சு. சின்ன சின்னதாக தான் தியரி இருக்கும், கேள்வி தான் நிறைய இருக்கும். கேள்வி செய்ய செய்ய தான் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு வரும். அதே மாதிரி கடைசியா பீரியோடிக் ட்ரெண்ட்ஸ், ஆவர்த்தன பாகுபாடுகள், அதாவது ட்ரெண்ட்ஸ்ண்டா ஆவர்த்தன அட்டவணையில ஆவர்த்தனம் வழியே போகக்குள்ள என்னென்ன மாறுபாடுகள் வரும் என்றது சம்பந்தமா படிக்கிறது தான் ஆவர்த்தன பாகுபாடு. அது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு நிறைய வந்து நிற்கும், அதுக்குள்ளதான் கேள்விகள் இருக்கும். ஸோ அதையும் தெளிவா படிங்க, ஆனா கேள்வி செய்ய, கேள்வி செய்யறதுல மட்டும்தான் உங்களுக்கு விலங்குதா விலங்க இல்லையான் இருக்கும். அப்படி நீங்க நல்லா கேள்வி செஞ்சிட்டீங்களா உங்களுக்கு யூனிட் 1 கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். அதே மாதிரி யூனிட் 1க்கு நிறைய டைம் எடுக்காதீங்க, அது அவ்வளவு பெரிய வெயிட்டான ஒரு பாடம் இல்லை, சின்னொரு வெயிட்டான பாடம். யூனிட் 2, யூனிட் 3, அதனால யூனிட் 3ன்றது வெயிட்டான பாடம். பின்னால போக போக போகுதான் ஃபைனல் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு கூடுதலா வரப்பாகும். ஸோ குயிக்கா சிலபஸை முடிக்க பாருங்க. அட்டமிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே 1 இயர் வச்சு ஓடுற இது, என்ன சில இடத்துல அப்படித்தான். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 கால்குலேஷன் வரைக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடும். சிலாக்கள் யூனிட் 1 யூனிட் 2 ஒரு வருஷம் வச்சு ஓட்டி போட்டுடுற. ஸோ அது சரியே வராது. நான் இருக்கிறது உங்களுக்கு 2 வருஷம். அப்ப அந்த 2 வருஷத்துக்குள்ள பின்னால இன்னோகானிக்கு பிறகுதான் ஃபுல் மார்க்ஸ், அதாவது 90% மார்க்ஸ் வரப்போகுது, 85-90% மார்க்ஸ். அப்ப அதுக்குள்ள கூடுதலா போக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ குயிக்கா படிங்க, குயிக்கா படிச்சுட்டு விலங்க இல்லையா ஒரு டீச்சர்ஸ் நீங்க போற டீச்சர்ஸ்ட கேளுங்க, இது ஏன் இப்படி வருது, இது விலங்க இல்லைன்றதை கேட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்காது. அப்படியும் விலங்க இல்லையா, யாராவது உங்களுக்கு படிச்ச முன்னால படிச்ச அண்ணா மாதிரி இருப்பாங்க, இல்லாடி வீட்டுல அண்ணா மாதிரி அக்கா மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க இது விலங்க இல்லையே இது இப்படி வருதுண்டா சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் போவீங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல்ல கேட்கலாம். எங்க எங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையுதோ அங்கேயெல்லாம் விளங்காதையெல்லாம் கேட்டு படிச்சுட்டீங்க ஏண்டா தெளிவா நீங்க படிச்சு கொள்ளலாம்.